ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட நம்ம வீடியோன்னு போட்டே 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ரீசன் என்னென்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ரொம்ப தலைக்கறக்கும், தலைக்கறக்கிட்டு லோ பிபி மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்னா சாப்பாடும் சரியாக சாப்பிடாதது, இன்னொன்று வந்து வெயில் ஓவராக இருந்ததுனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா மூளைக்கு போகிற நரம்பு வந்து ஹீட் ஆகி இந்த மாதிரி தலைக்கறக்கம் வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. அது என்னென்னா தலைக்கறக்கம் லோ பிபி ஆயிடுச்சு. 70 தான் இருந்தது, ரொம்ப பிபி லோவாக இருந்ததுனால ரொம்ப முடியாமல் ஆகி அதுக்கப்புறமும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் வீடியோலாம் போட முடியல. இப்போ ஓகே, ஆனால் சாப்பிடாமல் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் நல்லா ஃபுல் கட் கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபுல் கட் கட்டிகிட்ருக்கேன், அதனால தான் ஏதோ ஓடுது. அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கு. நீங்களும் வெயிலில் ரொம்ப சுத்தாதீங்க. வெயிலில் நிறையா இளநி தண்ணி எல்லாமே நிறையா குடிங்க. எனக்கு அதனால தான் பிரச்சனை. எனக்கு வேற ஹீட்டு உடம்பு ஆல்ரெடி, அதனால் வந்து ஹீட்டு வந்து செட் ஆகலை. இப்போ ஓகே, நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிப்ஸு தான் ஏற்றுனாங்க. ட்ரிப்ஸ் வந்து ஒரு 2 பாட்டில் ஏற்றுனாங்க, அப்புறம் இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. போட்டுட்டு இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம். நீங்களும் வந்து நம்மளுக்கு எப்பவும் கொடுக்குற அதே சப்போர்ட் கொடுங்க. இப்போ வந்து நம்ம மல்லிகை செடி தான் ஒரு 2-3 கன்று நம்மகிட்ட இருக்குது. ஒரு 5 கன்று இருக்குது. அதை தான் நம்ம ஒரு இது வந்து தண்ணி கேனு, எம்டி தண்ணி கேனு உடஞ்சது கிடந்தது, அதை கட் பண்ணி அதில் தான் வைக்க போகிறோம். பொறுமையாக மண்ணு கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. செடி வச்சுருவோமா? வச்சுருவோம். நம்மகிட்ட செடி வைக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்குது, ஆனால் என்னென்னா மண் தான் இங்கே பிரச்சனை. ஃபுல்லாக கல், அதனால் நல்ல மண்ணே இல்லை. நிறையா செடி வச்சோம், எதுவுமே சரியான காய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம தனியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு வைக்கிறோம். கொஞ்சம் நல்லா அந்த வேருக்கு நல்ல மண் வாய்ப்பு, அந்த மண்ணெல்லாம் நல்லா இல்லை. அதனால தான் இந்த மாதிரி தனியாக வைக்கிறோம். பெரிய அழுதாம்மா, நீங்கள் செடி எப்படிலாம் வைக்கணுன்றதுக்கு நீங்களே ஒரு பாவம். அந்த செடி யார் நல்லா பிடிச்சிட்டு எதுல இதா, அதான் இதில் நிறைய பூ பூத்துருக்கு. இன்னும் 3 இருக்கு, இன்னும் 3 வச்சு விட்டுருவோம். 3-2 எனக்கு, எதுலாம் எனக்கு? இப்போ எல்லாம் உனக்குன்னே வச்சுக்கப்பா. லாஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு, மற்ற 2 எனக்கு. நான் தான் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கத்திரி எடுத்துட்டோம், இந்த காஞ்சி இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுருவோம். ஏதாவது ஒன்றை மட்டும் கத்திரிக்கோளை வச்சு வெட்டிட்டோம். வெர்ரி, ஐயோ பாவம் அந்த செடி, தண்டுகள்லாம் உடச்சி உடச்சி இப்படி பண்ணுறாங்களே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? நீ வீடியோ ஒழுங்கா எடுக்கிறியாம்மா? சூப்பரா எடுக்கம்மா. எனக்கு இங்கே ஃபுல்லாக செடி வச்சு விடணும்னு ஆசை, நிறையா செடி வளர்க்கணும்னு ஆசை. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக நம்ம மல்லிகை செடி தான் வச்சுருக்கோம். அப்புறம் நிறைய குட்டி குட்டி செடி தரையிலே இருக்குது, ஆனாலும் நம்ம தனியாக அந்த மாதிரி வைக்கிறது தான் இந்த இடத்துக்கு செட் ஆகும். நம்ம அடுத்தது என்ன செடி வைக்கணும்? நம்ம வைக்கலாம். இவங்களாம் செடியை பார்த்துக்கிறதே இல்லை, வேற எப்படி வளரும்? நீ எங்கே எடுக்க? உங்களையும் இந்த செடியும் வேற என்னத்தை எடுப்பேன்? வாய் கொத்திக்கு ஒரு குரல் இல்லை, வாய் இல்லைன்னா ஒன்று நாய் தூக்கிட்டு போகிறோம் தெரியுமா? தூக்கிட்டு போகக்கூடாதுன்னா கடவுள் வாயை கொடுத்துருக்காவே, சும்மாவை கொடுத்துருக்காவே. சரி சரி, இன்னும் ஒரு செடி எங்கே வைப்பிய? இந்த செடியை நடுவில் வைக்கணும். ஆமாம், நட்டுக்கிட்டு நடுவில் வைக்க. 4 செடியும் உள்ளே வச்சாச்சு. மிச்சம் இருக்க மண்ணெல்லாம் நல்லா செடி வந்து அந்த தண்டு நல்லா முங்குற அளவுக்கு போட்டு விட்டுருவோம். அப்போ தான் வேர்லாம் வெளியே தெரியாது. பாத்திரம் சின்னதுன்னு தான் நினைக்கிறேன் வச்சுருக்க பாத்திரம். சரி, இன்னும் அதுக்கப்புறம் போகும் பார்த்துக்கலாம். இப்போ அதுலேயே வச்சாலும் செடி வந்து அதுக்கு மேலே வளராது, அதனால தான் இந்த இதில் நம்ம இப்போ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து தனித்தனியாக பிடிங்கி எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக நம்ம மல்லிகை செடி வச்சு விட்டாச்சு. பாருங்கள், மொட்டும் இருக்குது அதுலேயே. சீக்கிரம் இதெல்லாம் வளரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எலி பந்து கிடங்கா ஓட்ட இருக்கு, நீங்களே சொல்கிறீங்க. ஒய் மாநில குளவரி கேமராவை மறைக்கணும்னே கை வைக்கிறீங்க.
எல்லா இடத்துலயும் பரப்பி விடுங்க. அங்கங்க எலி புந்துக்கணங்க இருக்கு பாருங்க. நிறைய மண்ணு வச்சிட்டோமோ பாருங்க, பாதி இலையெல்லாம் மண்ணை வச்சிருக்கலாமோ, எல்லாம் ஓரத்துல ஓரத்துல வச்சு. உத்தமா நீங்க செடியை மொத்தமா மறைச்சிருவியா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா ஸ்ட்ராங், இந்த ஸ்ட்ராங். ஆமா இந்த செடியெல்லாம் என்னது? நோஞ்சாம் மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்களோ? இங்க மண்ணு இல்லை, அங்கதான் தூக்கிட்டு நிக்கி. சரியா, கொஞ்சம் தண்ணி, தண்ணியை நான் தான் கொண்டு வருவேன். தண்ணியை ரெடியா தான் வச்சிருக்கீங்களோ? ரெண்டு என்ன தெரியுமா, ஓட்ட போடணும். ஓட்டை போடுறது நடக்காத காரியம் மச்சே. ஆமா பெரிய உழைப்பாளி, இன்னைக்கு தான் உழைச்சிட்டு வேர்வை செஞ்சிருக்கேன். வியர்வை இங்க இருங்க. ஆமா இது தண்ணி மூஞ்செல்லாம் தொளிக்க. நாலு செடி இங்க வச்சாச்சு நம்ம. நாலு செடி, ஏன் செடியை வைக்காம போயிட்டியா? ஒரு செடியை காணும், மூணுதான் இருக்கு. அதெல்லாம் அங்கதான் இருக்கு. ஒரு செடி மட்டும், ஒரு மல்லி செடி மட்டும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல வைக்கணும். இதுல நாலு குடிச்சுட்டா இடமும் வந்து இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். இதுல